பீகார் மாநிலத்தில் இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் தண்ணீரில் விழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சு? வணக்கம் ஸ்ரீராம். இந்திய விமானப்படையுடைய ஹெலிகாப்டர் தற்போது மீட்பு பணிகள் மற்றும் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டரானது இன்ஜின் பழுது காரணமாக நீர்நிலையில் விழுந்ததாக முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. சித்தாமாரி என்ற ஒரு பகுதி இருக்கிறது பீகாரில். அந்த பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதன் காரணமாக அங்குள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஒரு விமானப்படை ஹெலிகாப்டரானது சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக இன்ஜின் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த ஹெலிகாப்டரை இயக்கிய விமானி சாதுரியமாக செயல்பட்டு குடியிருப்புகளுக்கு அருகே விழாமல் பாதுகாப்பாக நீர்நிலைக்கு அருகே ஹெலிகாப்டரை இயக்கிச் சென்றதாகவும், அப்போது கீழே விழுந்து நொறுங்கியதில் ஹெலிகாப்டர் மட்டும் சேதமடைந்ததாகவும், உள்ளே இருந்த வீரர்களுக்கு எந்த அளவு பெரிய காயம் ஏதுமின்றி அவர்கள் தப்பியதாக கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் தற்போது துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன. காயமடைந்த வீரர்கள் அருகில் உள்ள SKMCH மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா.